ஹாய், வெல்கம் டு நேச்சுரல் டே டுடே. ஸோ இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறேன்னா பிராமின் ஸ்டைலில் ஸ்வீட் பொட்டேட்டோ செய்கிறோம். இப்போது நம்ம வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஸோ கடுகு சீர்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அச்சு பிராமின் ஸ்டைலு, பிராமின்ஸ் கார் வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை. ஸோ இப்போ நான் ஆனியன் கட் பண்ணி வச்சு ஆனியன் வந்து ஆட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள், அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். திரும்பி வந்து பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து கடுகு சீர்கம் ஆட் பண்ணேன், அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை இப்போ நான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வதக்குறோம். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், உப்பு ஆட் பண்ணுறேன், மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து மருத்துவ குணம் உள்ளது, கண்டிப்பாக மஞ்சள் பொடி தவறாமல் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கத வந்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வெங்காயம் லைட்டாக வெந்துனே இருக்கும் கீழேயும், அது வந்து நல்லா இது போல் போட்டுனே இருந்தாக்கா ஸோ நல்லா வேகும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. டேஸ்ட்டுக்கு தேவையான மிளகா பொடி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணின்னு இருக்கோம். பாருங்கள் மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி நம்ம கலக்கிட்டு விழலாம். பிகாஸ் அந்த மிளகா பொடியெல்லாம் கீழே மேலே நல்லா இதாக நட்டும். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ வேகிறதுக்கு தேவையான தண்ணி. ஸோ நீங்கள் கண்டி குக்கரில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், கேஸும் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் குக்கரில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து வாட்டர் வந்து போட்டுட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து தண்ணி வந்து கரெக்டான தண்ணி பதம் வைக்கிறதுனால நான் வந்து குக்கர் மூடிட்டேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு மூணு விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே வர தேவையில்லை. ஸோ பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னா பாருங்கள் விசில் ஆல்ரெடி வந்தாச்சு, விசில் வந்து நிற்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது ஒரு 70% இப்போ இது குக்கர்லேயே வெந்துக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம மிக்சி ஆஃப் பண்ணி இது நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு கலக்காப்பருப்பு வந்து வறுத்துக்கிறோம். இந்த கலக்காப்பருப்பு ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போஷனுக்காக ஸ்வீட் பம்ப்கின்க்கு பிராமின்ஸ் வந்து கலக்காப்பொடி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் 70% வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஏன் தண்ணி இருக்குன்னா இன்னொருத்தர் ஒன்று கொஞ்சம் வேக வைக்கிறோம், ரொம்ப ஸ்மாஷ் ஆகிட்டா கூட நல்லா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கேஸும் கொஞ்சம் சேவ் பண்ண மாதிரி ஆகும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணும். பாருங்கள் நல்லா வெந்துன்னு இருக்குது, தண்ணியெல்லாம் கூட ஆல்மோஸ்ட் இருந்து வந்துடுச்சு. நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணி வந்த கலக்காப்பருப்பு வந்து நம்ம கேஸ்லேருந்து இறக்கிட்டு அப்புறமா நம்ம ஆட் பண்ணோம். நம்ம வந்து கேஸ் மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறது வேணால் தீஞ்சிடும், தீஞ்சிச்சோன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரே வாட்டி போட்டிங்களேனாக்கா ஒரு வேளை கட்டி கடிச்சுனாக்கா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்களேனாக்கா அதுவும் நல்லா கலரும், அந்த கலவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள் இது போல் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து இன்னத்துக்கு நல்லாயிருக்கும்னா சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி கண்டிப்பாக நல்லாயிருக்கும், அப்புறமா வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பூரிக்கும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். தோசைக்கெல்லாம் அவ்வளோவா மேட்ச் ஆகாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று கொஞ்சம் இரு பாருங்கள் நம்ம பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த கலக்காப்பொடி கலந்துட்டு பிறகு ஒரு 15-20 minutes அது வந்து ஸ்டீம் பண்ண வைக்கிறோம். அந்த கலக்காப்பொடி வந்து நல்லா அது வந்து ஸ்டீம் ஆகிற மாதிரி, நீங்கள் வந்து கேஸ் பற்ற வைக்க தேவையில்ல, அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். ஸோ நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நல்லா வெந்து அந்த ஹீட்டில் நல்லாவும் வெந்துடுச்சு, நல்லாவும் மிக்ஸும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ சர்விங் பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கண்டி பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நெல்லி வீடியோக்குள்ளே உங்கள் முன்ன வரேன். தேங்க்யூ ஸோ மச், பாய். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.